एसी ऑन मर लिया। डैम इट। இது சுர்ணபுரி வைரம் ஆச்சு. ஓ மை காட், இதுதான் நான் ஆசைப்பட்டது. இவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையே. வாவ், இதை விடக்கூடாது. அர்ஷா, என்னோட ரொம்ப நாள் கனவு நாளைக்கு நிறைவேற போகுது. நான் இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்த சொர்ணபுரி வைர நெக்லஸ் நாளைக்கு ஏலத்துக்கு வருது. ராஜஸ்தான் ராஜ குடும்ப வம்சத்தை சேர்ந்த அரச குடும்பத்துக்கிட்ட இருக்கிற இந்த வைர நெக்லஸ் நாளைக்கு ஹோட்டல் லக்ஸ்ல ஆக்ஷனுக்கு வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு போட்டி ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவு பெரிய தொகை கொடுத்தாவது இத ஏலத்துல எடுத்தே ஆகணும். ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற சொல்லுங்க பாஸ். இதோட காப்பி எனக்கு அனுப்பு. ஓகே பாஸ், நீ போ. சூப்பர், ஆதிசாரோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது உடனே ஆதிசாருக்கிட்ட சொல்லணும். யார் ப்ரோ? பிரபாகர் தான் கால் பண்றேன். என்னாச்சு கேளு ப்ரோ. ஆ பேசு. ஹலோ பிரபாகர் சார். சக்சஸ் சார். மேத்தா அந்த ஆட பாத்துட்டு ஏலத்துல கலந்துக்கு ரெடி ஆயிட்டான். ஓகே வா மாமா. சூப்பர் பிரபாகர், சூப்பர். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சொர்ணபுரி வைரம் நாளைக்கு ஏலத்துக்கு வருது, அதை எடுத்தே ஆகணும்னு பிஏட்ட சொல்லிட்டு இருந்தா சார். வெரி குட் பிரபாகர், இனி நடக்க வேண்டியதை நீங்க பாத்துக்கங்க சார். ஓகே பிரபாகர், நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ. என்ன சார், நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் சார். போன் வச்சறேன் சார். ஓகே பிரபாகர். ப்ரோ எல்லாமே ஓகே தானே? ஆல் கிளியர். பிரபாகர் அவரோட வேலைய கச்சிதமா முடிச்சிட்டாரு. அந்த ரகுநாத் மேத்தா கண்டிப்பா நாளைக்கு ஏலத்துக்கு வருவான். அதி எலி வசமா பொரியில வந்து மாட்டிக்க போகுது. ஆமா சரியா சொன்னா. ஆமா ராம். ராம், எல்லாமே நம்ம செட்டப் அப்படிங்கறனால ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் சதப்புனா கூட அந்த மேத்தா உஷாராயிடுவான். அந்த மேத்தாக்கு நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவனை சும்மா விட்டுற கூடாது மாமா. அநாத குழந்தைங்களுக்கு உதவி செய்யறான் அப்படின்னு பொய் சொல்லி வெளிநாட்டுல இருந்து ஏமாத்தி பணத்தை வாங்கியிருக்கான். அவனை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் உண்மையா உதவி பண்ணணும் நினைக்கிறவங்களை கூட ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா ஆதி, அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவ்வளவு யோசிச்சனா அவனை சும்மா விட்டுருவானா? நம்ம டிரஸ்ட் பேர்லயே மோசடி செஞ்சு அவன் சுருட்டின 10 கோடி ரூபாய அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ண அடுத்த நிமிஷமே போலீஸ் ஸ்டாஃப் மாட்டோம். பார்வதி, ஐஸ்வர்யா இங்கே இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடும். ஓகே சரிங்க, வாங்கடா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா மா உட்காருங்க.
ஐஸ்வர்யாக்கு தெரியாம தானே வந்த ப்ரோ? நீங்க எப்படி பார்வதி இன்னைக்கு தெரியாம வந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் ஐஸ்வர்யாக்கு தெரியாம வந்திருக்கேன். சரி வா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ப்ரோ என்னடா? ஆமா, எங்க ராமகானு வரலையா? அவன் வெளில கார்ல வெயிட் பண்ணிருக்கான். நீ வா போலாம். ஓ அப்படியா, சரி போலாம். பிளாக் கேட் கிட்ட நிறுத்து. அங்கயா? இது லெஃப்ட்ல, லெஃப்ட்ல இருக்க கேட். அப்படியே நிறுத்துறா. பரவாயில்லையாப்பா, சட்டுன்னு ஏறி சட்டுன்னு இறங்கிடுவான் போலயே. பாத்து ப்ரோ, பாத்து 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 பாத்து. கை கை கை. சரிவா, ஒவ்வொரு ரூமா தேடி பாத்துருவோம். ஓகே ப்ரோ, அந்த ரூம் போலாம். போலாம் ப்ரோ. என்ன ப்ரோ? உள்ள தூங்கிட்டு இருக்கான்டா. இதான் கரெக்டான டைம் மேத்தா. ரொம்ப நல்லவும் ப்ரோ, நம்ம வருவன்னு தெரிஞ்சே எல்லா கதவையும் திறந்து வச்சிருக்கான். சாரி ப்ரோ, உள்ள போயிடலாம். ப்ரோ திறந்து பாரு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
ஏண்டா இவங்களை பார்த்தா ஏழு எடுக்கிறோம் அந்த மாதிரி தெரியலடா, ஏழு எடுக்கிறவங்கள வேடிக்கை பக்கம் வந்த மாதிரி இருக்கு. ஐயோ ஏய், மேத்த மட்டும் இத பார்த்தனா எல்லாரும் கூண்டோட மாட்டிப்போம். ஐயோ அருணி, ஆளு கிடைக்கலடா, சத்தம் போட்டு பேசிடாத. கன்னடத்துல ஏதோ பெரிய படமாம்டா, முக்காவாசி ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க வாரி எடுத்துட்டு போயிட்டாங்களாம். இருந்த மிச்ச மீதி ஆளுங்க இவங்கதான் 10 ரூபா கூட போட்டு தரேன்னு கூட்டு வந்திருக்கட்டா. இங்க பாரு, இப்ப பாக்கதான் ரக்கடா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. இங்க பாரு, மேக்கப் டச்சப் பண்ணி அப்படியே காஸ்டியூம் போட்டாங்கன்னு ஒவ்வொருத்தரும் மில்லினியர் மாதிரி இருப்பாங்க, அப்படியே கோடீஸ்வரர் மாதிரி சொல்லிப்பாங்கடா. இங்க பாரு, அங்க பாத்தியா அந்த இருக்காருல அண்ணன் மீசக்காரரு, அவர் யாரு தெரியுமா? ரத்தன் டாட்டாவுக்கே டாட்டா கட்டுற மாதிரி இருக்காப்ல அந்த அங்க இருக்காரு பாத்தியா, அவர் தான் அம்பா சமுத்திர அம்பானி. எல்லாரும் நல்ல க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர் மாதிரி தான் இருப்பாங்க. நீ இப்ப க்ளோஸ் அப்ல பாரு, அப்படித்தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லடா. இங்க பாரு அருணே, நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதனால இவங்களை வச்சு ஒப்பே தரலாம். கவலைப்படாத கவலைப்படாத, அங்க பாரு. சரி, ஏலம் எடுக்கிறாங்க, ஓகே. ஏலம் விடுறவங்க யாரு? ஓ, அந்த மூணு பேரா? ஆமா. இப்ப பாரு, கூப்பிடுற பாரு அண்ணா மீசக்காரனே. அவருக்கு பின்னாடி இருக்கவும் சொல்ல வந்தப்பா, முழுசா கேளு அண்ணா மீசக்காரன். எனக்கு பின்னாடி இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் வாங்க. சரி சார். ஆபீசர்ஸ் அப்படியே மேல ஏறுங்க, மேல ஏறுங்க, மேடையில ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க. மூணு பேரையும் ஒரே ஐட்ல செலக்ட் பண்ணிருக்கேன் பாரு. பாத்தியா, மூணு பேரும் வளர்த்தி அப்படி சரிக்கு சமமா இருக்காங்க. இவங்க தான் அந்த மூணு பேரு. இவங்க தான் அந்த மூணு பேரா? எக்ஸாக்ட்லி. இவங்களோட நானும் இருக்கேன் அந்த ஸ்டேஜ்ல. சரி, இங்க பாருங்க, இங்க நடக்க போறது வைர நெக்ல சேலம். நீங்க எல்லாம் வைரத்தை ஏல எடுக்க வந்திருக்கிற தொழில் அதிபர்கள். என்ன அதிபர்கள்? சரி, ஓகே சார். சீன்லாம் அவர் சொல்லிட்டார் சார், நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க. பாத்தியா எப்படி நம்ம டைரக்ஷன். ஆமா சார். அப்போ ஓகே. சரி, இவங்க எல்லாம் ஏல எடுக்கிறப்போ இவங்க எல்லாம் எப்படி உட்கார போறாங்க, எப்படி ஏல கேட்க போறாங்கன்னு அதையும் டெஸ்ட் வச்சிருவோம். அப்புறம் ஏலச்சு சொதப்பி. நோ ப்ராப்ளம். ஓகே, எல்லாரும் வந்து உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. பாப்போம், நான் சொல்லி கொடுத்த மாதிரி உட்காருங்க. போங்க 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 உட்காருங்க. எப்படி சொல்லி கொடுத்துருக்கு தெரியுமா இவங்களுக்கு எல்லாம்? ஒவ்வொருத்தரும் அப்படி ரத்தின மாதிரி உட்காருவாங்க பாரு. போமா போமா, சீக்கிரம் போமா. சொதப்பிட்டானுங்களே. என்னடா இது, ஏதோ கோவாக்கு ட்ரிப் வந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒண்ணு இல்லப்பா, ஜோ காலை உள்ள வையோ. இந்த உட்காந்துருவாங்கப்பா, உட்காந்துருவாங்கப்பா. ஜோ, அவர் சொல்ற மாதிரி எல்லாரும் கரெக்டா பண்ணியா, இல்லனா 10 ரூபா கூட சேர்த்து தர மாட்டேன். ஒழுங்கா உட்காருக்க. அருணே சொல்லு 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 சொல்லு. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தொழில் அதிபர்கள், பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, அதனால கொஞ்சம் கெத்தா உட்காருங்க. கெத்தா கெத்தா சொல்லி விடுறோம். கெத்தா உட்காரு. ஐயோ, இவங்க எல்லாம் அப்படி சொத்துப்புறாங்களே. நான் சாம்பிள் மட்டும் காட்டுறேன், தொடரும் பாருங்க. இப்படி உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. வெரி குட். ஏழை கேட்கும் போது இப்படி தூக்கணும். நெக்ஸ்ட் இப்படி கை தூக்குங்க. ஓகேவா? இங்க பாருங்க, எல்லாரும் அவர் சொன்னதை கவனிச்சிக்கல. அவர் சொன்ன மாதிரி கையா காலு ரொம்ப ஆடுது. பரவாயில்ல பரவாயில்ல, ஆடட்டும் ஆடட்டும். எல்லாம் பாத்துக்கிட்டீங்கல்ல, அவர் பண்ண மாதிரி கரெக்டா பண்ணிடணும். சரியா? சரி, ஏழை எப்படி கேப்பீங்க? ஏழை விடுறவர் சொல்ற தொகையை விட கொஞ்சம் அதிகமா வச்சு கேட்கணும், அவ்வளவுதானே? அதேதான் சார். ஏழை விடுறது 1000 ரூபா, நாங்க 1001 கேட்டு போறோம். ஏன் 101 கேளுங்களா? கேட்டா போச்சு. என்னடா கேட்டா போச்சு, அடிச்சு மண்டை கிட்டையா உடச்சு விடுவேன். என்னைய மாட்டி விடுறீங்களா? ஐயோ, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றீங்களே. நீ யாருக்குமே எதுவும் சொல்லி கொடுக்கலன்னு இதுல இருந்தே தெரியுது. இல்ல அருணி, இல்ல அருணே, நான் எப்படி உட்காரணும், காஸ்டியூம் போடணும், எப்படி வரணும் சொல்லி கொடுத்துட்டேன். அது என்னன்னா, இந்த அமௌண்ட பத்தி மட்டும் நான் சொல்லல, அதுதான். அத நீயே பாத்து பக்குவமா சொல்லி கொடுத்துருப்பா, சொல்லி கொடுத்துரு. சரி, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரியே செஞ்சிருங்க. ஏழை வந்து 1000 எல்லாம் நடக்காது, கோடியில தான் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த 1 ரூபா 2 ரூபான்னு தயவு செஞ்சு ஏத்தி கேட்டுறதீங்க. புரிஞ்சுதா? லட்சக்கணக்கில் ஏத்தி கேட்கணும், இல்லனா கோடி கணக்கில் ஏத்தி கேட்கணும். சரியா? இத மட்டும் பாருங்க, எல்லாரும் எல்லாம் ஏழை கேட்க கூடாது. இவன் சொல்ற ஒரு சில பேர் மட்டும் ஏழை கேட்டா போதும்.
தப்பா. டேய் ராம் பார்த்தா பிளேசர் போட்டது என்ன அளவு கூடிடுச்சுடா. அடிஷனல் டு திஸ் ஏழை விடுறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். டைம் ஆயிட்டு இருக்கு, இவங்கள இன்னும் காணுமே. யாருடா இவங்க? அட, நம்ம அருண் ஐஸ்வர்யாவுமா? மச்சான், நாங்களும் ரெடி. எப்படி இருக்கோம்? என்ன அருமையா இருக்கீங்க. நிஜமாவே ராஜ வம்சத்தை சேர்ந்த ராஜ புத்திரனும் ராஜ புத்திரி மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்ல வந்த. அது சரி. ஆமா, நம்மளா ரெடி. ப்ரோ அண்ணி எங்க காணோம்? இதோ வந்துட்டாங்களே. ஐஸ்வர்யம்மா, அழகா இருக்கீங்க. இந்த சொர்ணபுரி வைரநாயகிக்கு சொந்தமான ராஜபுத்திரனும் ராஜபுத்திரியும் இந்த டிராமால உங்க ரெண்டு பேருக்கு என்ன ரோலு? ஆமா, நானும் அதை கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரியணும்னா என்ன தேவையோ அதுதான் நாங்க. தெளிவா குழப்பறானே. என்ன புரியலையா? ஆமா ப்ரோ, அங்க வந்து பாருங்க, எல்லாம் தெளிவா புரியும். போலாமா? போலாம். ஆதி, டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? அது இல்ல அருணு, காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதனால எல்லாரும் ஒன்னா போனா திபு திபுனு கூட்டமா நல்லா இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் காமெடியனா என்னுடைய என்ட்ரி, அப்புறம் செகண்ட் ஹீரோ ஹீரோயின் உங்களுடைய என்ட்ரி, அதுக்கப்புறமா நாடகத்தோட ஹீரோயின் ஹீரோயின். அடடே சூப்பர், ஏலத்துல பரபரப்ப ஏத்துறோம். போ. ஆ சரி, பை தி வே நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஓகே, see you all there, பை. பத்தி கம்மிங். சொர்ணபுரி வைரம் மேல லைட் அடிச்சு பார்க்கும்போது அந்த வைரத்து மேல பட்ட வெளிச்சம் இன்னும் பிரகாசமாகி அந்த அறை முழுக்க வெளிச்சம் கொடுக்கும். தேங்க்யூ. வெல்கம் சார். ரகுநாத் மேத்தா சார், செக் பண்ணிட்டீங்க இல்லையா? உங்களோட டவுட்லாம் கிளியர். ஓகே, இப்ப நம்ம ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். இந்த ராஜபுத்திர வம்சத்தோட அரசர் குடும்பத்துக்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற சொர்ணபுரி வைர நெக்லஸின் ஆரம்ப விலை 1 கோடி. 2 கோடி. 2 கோடி. 3 கோடி. என்னாதி, ஏழந்தான் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க?
எல்லாம் நல்ல நோட் தான சார். ஆமா சார். சரி செக் பண்ணி பாருங்க சார். என்ன சொன்னே? சொர்ணபுரி வைர நெக்லஸ் சார். எனக்கு கடக்க விட மாட்டேன்னு பெருசா சவால் விட்டியே. இப்போ என்னாச்சு? இது என்றதுக்கு டைம் இல்ல. நகைய உங்கள்ட்ட கொடுத்து விடணும்ல. அதான் 10 கோடிக்குள்ள ஏலத்தை முடிக்கலாம் நினைச்சேன். ஆனா நீ போட்டி போட்டு 12 கோடிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. உன்னால எனக்கு 2 கோடி ரூபாய் லாஸ். 2000 ரூபாய் நோட்ட பார்த்தே 2 மாசம் ஆகுது. நீங்க கட்டு கட்டால வச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு, நஷ்டத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் ஜெயிச்சேன். நாளைக்கும் நான் தான் ஜெயிப்பேன். உன் அம்மாவை கோர்ட்ல நிறுத்தி உன் குடும்ப கௌரவத்தை மானத்தை ஏலம் போடுவேன். ராஜா கொடுத்துறேன். நல்லா பாக்ஸா எடுத்துட்டு வந்துருக்கலாம். பரவாயில்ல. அம்மா லட்சுமி போன வேகத்துல சீக்கிரம் வந்துரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வர சார். பாக்ஸ்ல என்ன இருக்கு? அத கொடுங்க பாப்போம். சார் இதுல ஏலத்துல எடுத்த சொர்ணபுரி வைர நெக்லஸ் தான் சார் இருக்கு. கொடுங்க பாக்கலாம். கொடுங்க சார். காட்டியா? யோ இத செக் பண்ணியா? வீட்ல இருந்த இல்லீகல் டாக்குமெண்ட் ஆச்சு. இது எப்படி இங்க வந்தது? இதுதான் சொர்ணபுரி வைர நெக்லஸ் சார். ப்ரோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுதான் அந்த மேத்தாக்கு ஒரு முடிவு கட்ட போறோம். எப்படி ப்ரோ? சொல்றேன். கமிஷனர் சார், நான் ஆதித்யா பேசுறேன் சார். இப்பதான் சார் ஆக்ஷன்ல நான் நெக்லஸ் எடுத்துட்டு வரேன். அதுல நெக்லஸ் தான் இருந்தது. நடிக்காதீங்க, கையும் கழுமா மாட்டிக்கிட்டீங்களே சார். அது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியாது.
அருண் சொல்லு ப்ரோ, நீ எப்படி இந்த நகைய யாருக்கும் தெரியாம வெளியே எடுத்துட்டு வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம திரும்பி அந்த நகையை கொண்டு போய் வச்சிரு. ஓகே ப்ரோ. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆதி, எனக்கு ஒரு சந்தேகம். மேத்தா கிட்ட 10 கோடி வசூல் பண்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு 12 கோடி சுருட்டுனேன்னு கேட்க போற, அதானே? கரெக்ட் ஆதி, அதேதான். மேத்தா பண்ண குற்றத்துக்காக 2 கோடி ஃபைன். ஓ அப்படியா? 10 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல கட்டிட்டா மீதி இருக்க 2 கோடி ரூபாய என்ன பண்ணலாம்? ஆமா, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? 2 கோடியில 1 கோடி நம்ம கேட்டுருவோமா? மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்காக உதவி பண்றேன்னு ஏமாத்தி தானே இந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கே இது செலவு பண்ணிடலாமா? நமக்குள்ள பேசினதை கொஞ்சம் சத்தமா பேசிருக்கலாமோ? இதுவும் சூப்பர் தான் அண்ணி. சூப்பர் அண்ணி, சரியான யோசனை சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, பார்வதி சொன்ன மாதிரி இத குழந்தைங்களோட ட்ரஸ்டுக்கே நம்ம செலவு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஐடியா தான் சூப்பரா படுது. குட் ஐடியா, குட் இன்டென்ஷன். சரி, ஹலோ மேதா. வணக்கம் மேடம், நான் மேத்த சாரோட பிஏ பேசுறேன். நான் மேதா கிட்ட பேசணும், நீங்க போன் கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்க. சாரி மேடம், இப்ப நீங்க அவர் கூட பேச முடியாது. ஹலோ, நான் யார் பேசுறேன்னு தெரியுது இல்ல? நல்லா தெரியும் மேடம். நந்தினி மேடம் தானே பேசுறீங்க? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ போன மேத்தா கிட்ட கூட. மேத்தா சார் இப்ப வீட்ல இல்லைங்க மேடம். போன உன்கிட்ட கொடுத்துட்டு அவர் எங்க போயிருக்காரு? மேடம் அது வந்து ஜெயிலுக்கு போயிட்டார் மேடம். என்னது, ஜெயிலுக்கு போயிருக்காரா? என்ன சொல்ற நீ? நான் என்ன சொல்றது மேடம், எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஆதியும் பார்வதியும் தான் மேடம். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பெங்களூர் ஆதிக்கடவு ட்ரஸ்ட் மூலமா வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி மோசடி செஞ்சிருக்கிறதா என் அம்மா பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. எங்க ட்ரஸ்ட் பேர்ல பெங்களூர்ல நீங்க போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 10 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கீங்க.
உங்களை பார்த்தா ஏதோ ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வர மாதிரி தெரியலையே. ஏதோ டூர் ட்ரிப் போயிட்டு வர மாதிரியில தெரியுது. கரெக்டா சொன்னீங்கக்கா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. எங்க போனீங்க ஆதி? அது வந்துமா பெங்களூர் போயிட்டு வரோமா. என்ன திடீர்னு பெங்களூர், அதுவும் நாலு பேர் ஒன்னா போயிருக்கீங்க? நாங்க வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இப்படி டூர் போலாமா? நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க போயிருக்கலாமே. அப்படி சொல்லுங்கக்கா, அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அக்கா என்ன போன் பண்ணி வர சொன்னாங்க, நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். இப்படி யாருமே இல்லாத நேரத்துல எப்படி விட்டுட்டு போறது? ஆமா, நாங்க எல்லாரும் ஒன்னா கிளம்பி போகலாமா? ப்ரோவும் அண்ணியும் முதல்ல கிளம்பி போயிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் நானும் ஐசு போனமா. போறது தப்புன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் யாராவது ரெண்டு பேராவது வீட்டுல வெயிட் பண்ணிருந்திருக்கலாம். இல்லம்மா, நான் உண்மையே சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பெங்களூர் ஆதிக்கடவு டிரஸ் மூலமா வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்காங்க.